நான் என்ன பேசணும்னு நிறைய குறிப்பெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். அதுல பாதி சகோதரர் எழுதன் பேசிட்டாரு, மிச்ச பாதி அவரு பேசிட்டாரு. இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் பயமாவும் பதட்டத்தோடு தான் இருந்தேன். அப்பதான் சரி, எதுக்கு பயப்படணும், நம்ம போறது பெரியார் திடல். நான் அதிகமாக புத்தகங்கள் படிக்க மாட்டேன், சுமாரான வாசிப்பாளன் தான். இவன் தச்சன், மரவேலை செய்கிறான். இவன் குயவன், பானை சட்டி செய்கிறான். இவன் வண்ணான், துணி வெளுக்கிறான். இவன் சக்கிலியன், செருப்பு தைக்கிறான். இவர் ஐயர், வேதம் ஓதுகிறார். 1954 ஒரு 2வது வகுப்பு பாட புத்தக வரிகளில் இந்த வரிகள் வருகிறது. சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த நிலைமைனா, சுதந்திரத்துக்கு முன்னாடி நம்மளுடைய நிலைமை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா, கல்லூரியில் படிக்கணும், மேற்படிப்பு படிக்கணும்னா சென்னைக்கு தான் வர வேண்டும். மற்ற பிள்ளைகளுக்கு அத்திம்பேர் வீடு, மாமா வீடு, மாமி வீடு இதெல்லாம் இருந்தது. ஆனால் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு இன்று வரை எல்லாராலையும் கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ள செல்ல முடிஞ்சதா? மதம் மாறுகிறோம், கிறிஸ்டியன் இந்துவா மாறுறா, இந்து முஸ்லீமா மாறலாம், யார் வேணா எந்த மதத்துக்கு வேணா மாறலாம். ஆனா நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா சாதி மாறலாம்னு? முதற்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கும் அதே 15 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னன்னா, நான் வந்தோடனே நம்முடைய அண்ணன் மாரணி செயலாளர் ஏழரசன் அவர்கள் என்னை பார்த்து, என்ன நீங்கள் வெள்ளை சட்டை போட்டு வந்திருக்கீங்க அப்படின்னாரு. நான் சொல்ல, என்ன ஆச்சு, என்ன நீங்கள் கருப்பு சட்டை போட்டிருக்கீங்கன்னா, இல்லை சிறப்பு அழைப்பாளருக்கு சொல்லியிருக்காங்க கருப்பு சட்டை போட்டு வச்சுன்னா. எனக்கு சொல்லவே இல்லைங்க மேடையில், நான் மட்டும் தனியாக. அண்ணன் சுபபாய் அண்ணனுக்கு தெரியும், ஏற்கனவே நான் ஒரு கூட்டத்தில் அண்ணன்ட்ட சொன்னேன், அண்ணன் உங்களுக்கு பிடிக்கணுங்கிறதுக்காகவே நான் கருப்பு சட்டை போட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இன்னைக்கு என்ன மன்னிக்கணும், இந்த மேடை நான் என்ன பேசணும்னு நிறைய குறிப்பெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட 2-3 நாட்களாக தூங்கவே இல்லை. பரீட்சைக்கு தயாராகிற மாதிரி அந்த புத்தகத்தை படித்து, அதில் எனக்கு பிடித்த விஷயங்கள், சத்தியமாக அந்த புத்தகத்தை நான் இன்னும் முழுசாக படிக்கிறேன். இங்கே இருக்கிறவங்க படிச்சிருக்கலாம், ஆனால் என்ன, நான் முழுசாக படிக்கலை, கொஞ்சம் கொஞ்சம் தான் படித்தேன். அதில் சில குறிப்புகளை எடுத்துகிட்டு வந்தேன். அதில் பாதி சகோதரர் எழுதன் பேசிட்டாரு, மிச்ச பாதி அவர் பேசிட்டாரு. இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நூல், இதை பற்றி ஒரு எனக்கு எழுதிட்டு வந்தேன். நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க வேண்டிய நினச்ச சில விஷயங்களை நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். முதல்ல அழைப்புதழில் அவங்க தெளிவாக போட்டிருக்காங்க, நூல் அறிமுகம் செய்து சிறப்புரை உதயநிதி ஸ்டாலின், நூல் திறனாய்வு அண்ணன் சுபவி அவர்கள், எழிலரசன் அவர்கள், எழில் நாகநாதன் அவர்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இவன் திறனாய்வுலாம் பண்ண மாட்டான், இவன் வந்துட்டு என்ன தோடுதோ அதை பேசிட்டு போயிடுவான். இன்னொன்று, இந்த நூலை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறனோ இல்லையோ, முதல்ல இந்த நூலுக்கு நான் அறிமுகமாவதே எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை. அதுவும் இந்த பெரியார் திடலுக்கு பல முறை வந்திருக்கிறேன், ஆசிரியர் ஐயாவை பார்க்க வந்திருக்கேன், இந்த அரங்குக்கு நிறைய நிகழ்ச்சிகளை சந்திக்க கலந்துக்க வந்திருக்கேன். ஆனால் இப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த நூலை உங்களுக்கு அறிமுகம் செய்து உங்களிடையே உரையாற்றுவதை நான் மிகப்பெரிய ஒரு பெருமையாகவும் பாக்கியமாகவும் நான் கருதுகிறேன். இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் பயமாகவும் பதட்டத்தோடு தான் இருந்தேன். அப்போதான் சரி, எதுக்கு பயப்படணும், நம்ம போகிறது பெரியார் திடல். இல்லை இருந்தாலும் கொஞ்சம் உள்ள இருக்கு, ஏன்னா இங்கே உட்கார்ந்துருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜாம்பவான்கள். நான் தான் இருக்கிறதுலே ஜூனியர், ஜூனியர்னு கூட இல்லை, சூப்பர் ஜூனியர். அதனால் உள்ளுக்குள்ளே அந்த ஒரு பயம் இருக்குது. அண்ணன் சுபவியார்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அவர் பேராசிரியர்களுக்கெல்லாம் பேராசிரியர். இப்போ இருக்கிற இந்த இளம் மாணவர்களுக்கு, இளம் இளைஞர் அணி சார்ந்த நண்பர்களுக்கு, இந்த இளைய தலைமுறையருக்கு நம்முடைய திராவிட இயக்க வரலாறை மிக அழகாக அவருடைய பாணியில் மிக தெளிவாக கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர். எனக்கு திராவிட இயக்க வரலாறுலையோ, திராவிட இயக்க சிந்தனைகள்லையோ ஏதாவது ஒரு சின்ன ஒரு சந்தேகமும் ஏற்பட்டால் ஃபோன் எடுத்து உடனே கூகுள் இல்லைன்னா யூடியூப்பில் போய் சுபவி அண்ணன் அப்படின்னு போட்டால் அண்ணனோட எல்லா பேச்சுமே வந்துடும். அதை பார்த்து தான் நான் நிறைய இடத்துல வந்து எனக்கு ஒரு தெளிவு கண்டிப்பாக வந்திருக்கு. நிறைய நேரங்கள் அண்ணன் நேர்காணலுக்கு விவாதங்களுக்கெல்லாம் போகும்போது நெறியாளர்கள் சில ரொம்ப மோசமான கேள்விலாம் கேட்பாங்க, அண்ணனை கோவப்படுத்துகிற மாதிரி கேள்விலாம் கேட்பாங்க. ஆனால் அண்ணன் அதுக்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டு ரொம்ப அழகாக பதில் சொல்லுவார்.
அண்ணனுக்கு கோவம் வரலன்னா எனக்கு கோவம் வரும். அந்த அளவுக்கு திராவிட இயக்க சிந்தனைகள் மீது ஒரு ஈர்ப்பு, தலைவர் கலைஞருடைய சிந்தனைகள் மீது, கொள்கைகள் மீது, திராவிட கொள்கைகள் மீது அவ்வளவு பற்று. இன்னொரு சிறப்பு என்னன்னா, இளைஞரணி நடத்தின நிறைய பாசறை கூட்டங்கள்ல அண்ணன் வந்து திராவிட கொள்கைகளை பத்தி பேசி சிறப்புரை ஆற்றிருக்கிறாரு. இப்போ நான் முதன் முதலா இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்ற பின்பு நவம்பர் மாதம் முதல் பாசறை கூட்டம் நடத்த போறோம். இந்த மேடையிலே அண்ணங்கிட்ட தேதி வாங்கிடுறேன், நீங்க தான் வரணும், உங்களையும் கூப்பிடுவேன். அதே போல நூறாசிரியர் திரு ஐயா திரவிடம் அவர்கள், அவருடைய தந்தையார் பெயர் தண்டவாளம் ரங்கராசு. திராவிட கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு பெரியாருடைய தொண்டனாக கடைசி வரை இருந்தவர். அவருடைய பெயர் தண்டவாளம் ரங்கராசுன்னு தெரிஞ்சோடனே நான் அந்த புத்தகத்தில் போய் படித்தேன். ரொம்ப ஒரு புதுமையான ஒரு, எதற்காக தண்டவாளம் ரங்கராசுன்னு அவருக்கு பேர் வந்ததுன்னு. இப்போ இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நாங்களாம் போகும்போது பூ போட்டு வரவேற்கிறாங்க, சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் பெரியார் அவர்கள் திராவிட கழக கூட்டங்களுக்கு செல்லும்போது அந்த கூட்டத்துக்கு அவர் கலந்துக்கூடாது, அந்த கூட்டத்துக்கு அவர் வரக்கூடாது, அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு பாம்புகளையும் உடைந்த கற்களையும் கண்ணாடி பாட்டில்களையும் தூக்கி எறிவாங்கலாம். அப்போது திரு பெரியார் அவர்களை நம்முடைய தண்டவாளம் ரங்கராசு அவர்கள், நம்முடைய ஐயா திரவிடம் அவர்களுடைய தந்தையார், அவர் ரொம்ப நெடிய வளர்ச்சியை நீண்ட நெடிய வளர்ச்சி தோற்றமான உடையவர், பெரிய கைகளை உடையவர். அப்பொழுது பெரியார் அவர்களை பாதுகாப்பாக இந்த ரெண்டு பக்கமும் தன்னுடைய கைகளை நீட்டி பாதுகாப்போடு சென்று அந்த மேடைகளை சேர்ப்பது நம்முடைய சேர்த்தது நம்முடைய திரவிடம் ஐயாவுடைய தந்தையார். அதனால் தந்தை பெரியார் அவர்களாலே பாராட்ட பெற்று தண்டவாளம் ரங்கராஜ் என்று, அது காலப்போக்கில் அவர் பேரே மறந்துட்டாங்களாம், தண்டவாளம் தண்டவாளனே அவர் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்படி பெரியாருக்கே பாதுகாப்பாக இருந்தவர் தான் நம்முடைய நூலாசிரியருடைய தந்தை அவர்கள். அதுபோல இந்த புத்தகத்தை முழுமையாக கொண்டு வர கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் அவருடைய உழைப்பு இந்த புத்தகத்துக்காக கொடுத்துருக்கிறார். 1400 பக்கங்களை கொண்ட இந்த புத்தகம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இது ஒரு ஆய்வு புத்தகம். இதில் ஒரு இடத்துல ஒரு சின்ன தவறு இருந்தால் கூட ஒட்டுமொத்த புத்தகத்துடைய நம்பகத்தன்மையே வந்து கேள்விக்குறியாக இருக்கும். அதனால் அண்ணன் 3 ஆண்டுகளாக கடும் உழைப்பை கொடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஆதாரத்தோடு தேதியோடு முடிந்தவரையில் புகைப்படத்தோடு அவர் இந்த புத்தகத்தை வழங்கியிருக்கிறார். டாக்டர் நடேசனார், தியாகராயர், மாதவன் நாயர், இப்படி திராவிட இயக்க முதல் கட்ட தளபதிகள்னு ஒரு பாகமாகவும், அடுத்து பெரியார், அண்ணா, கலைஞர், நம்முடைய தலைவர் அப்படின்னு இவர்களெல்லாம் ஒரு பாகமாகவும், ஒரு 5 பாகமாக இந்த புத்தகத்தை அவர் பிரித்து கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோள், என்கிட்ட வந்து இந்த கிட்டத்தட்ட 4-5 மாதங்களாக வந்து திராவிட சிறகுகள் நம்மளுடைய சகோதரர்கள் வந்து எங்கிட்ட வந்து தேதி கேட்டுகிட்டே இருந்தாங்க, நான் தரேன் தரேன். தேர்தல் வந்துருச்சு, தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோன்னா நீங்கள் வரணும் அப்படின்னாங்க, கண்டிப்பாக வரேன் அப்படின்னேன். அவர் ஒரு நூல் வெளியிடணும் அப்படின்னாங்க, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன சோபை நல்லா இருக்காங்க வந்துடுறேன் அப்படின்னேன். அப்புறம் வந்து கொடுக்கும்போது தான் அந்த புக்கை என்கிட்ட கொடுத்தாங்க. என்னங்க இது அப்படின்னா, இந்த புக்கை தான் நீங்கள் வெளியிடணும் அப்படின்னாங்க. ஒரு சின்ன வேண்டுகோள் என்னென்னா, இப்போது இருக்கிற இந்த தலைமுறையினர் இவ்வளோ பெரிய புக்கை பார்த்தாலே அதை வந்து படிக்கணுமா, அது நம்மளால் படிக்க முடியுமா? இப்போல்லாம் எவ்வளோ சின்னது, எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் இளைஞர்கள் வந்து அதை ரசிக்கிறாங்க, அதுக்குள்ள அவங்களுடைய அட்டென்ஷன். அதனால் அவங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த புத்தகம் இருந்தாலும் இந்த புத்தகத்தை இன்னும் சின்னதாக ஒரு பாகமாக நீங்கள் வழங்கினீங்கன்னா கண்டிப்பாக இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கும். நன்றி. அதே மாதிரி இந்த புத்தகத்துடைய தலைப்பு திருவல்லிக்கேணி முதல் திருவாரூர் வரை. திருவல்லிக்கேணியில் நம்முடைய நடேசனார் அவர்கள் தொடங்கிய திராவிட மாணவர் சங்கம், அதை முன்னிட்டு திருவல்லிக்கேணி முதல் நம்முடைய தலைவர் அவர்கள் பிறந்த ஊர் திருவாரூர். அதனால் இந்த புத்தகத்துக்கு அப்படி ஒரு தலைப்பு வச்சுருக்காங்க. இன்னும் சொல்ல போனோம்னா, திருவல்லிக்கேணி முதல் ஈரோடு காஞ்சிபுரம் அப்புறம் திருவாரூர்னு வந்திருக்கலாம் அப்படியும் அதை சொல்லலாம். எல்லாம் யோசிப்பீங்க, என்னென்னா அது ரொம்ப மாதிரி சுத்தர ரூட்டு மாதிரி இருக்குன்னு. சுத்தர ரூட்டாக இருந்தாலும் ரொம்ப சுத்தமான சூப்பரான ரூட் அதுதான்.
நான் அதிகமாக புத்தகங்கள் படிக்க மாட்டேன், சுமாரான வாசிப்பாளன் தான். அதனால் ஏதாவது தவறு இருந்தால் ஆசிரியராக பேராசிரியராக அவர் அண்ணன் சுபவி அண்ணன் அவர்கள் என்னை திருத்த வேண்டும். இவன் தச்சன், மரவேலை செய்கிறான். இவன் குயவன், பானை சட்டி செய்கிறான். இவன் வண்ணான், துணி வெளுக்கிறான். இவன் கொல்லன், இரும்பு வேலை செய்கிறான். இவன் அம்பட்டன், சவரம் செய்கிறான். இவன் வாணியன், எண்ணெய் ஆட்டுகிறான். இவன் சேனியன், துணி நெய்கிறான். இவன் பறையன், தப்படிக்கிறான். இவன் சக்கிலியன், செருப்பு தைக்கிறான். இவர் ஐயர், வேதம் ஓதுகிறார். இது 1954 ஒரு 2 பாட புத்தக வரிகளில் இந்த வரிகள் வருகிறது. சுதந்திர இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த நிலைமைனா, சுதந்திரத்துக்கு முன்னாடி நம்மளுடைய நிலைமை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். திராவிட சங்க இல்லம் எதனால் தொடங்கப்பட்டது? கல்வி, வேலைவாய்ப்பு, அதிகாரம், இது எல்லாத்துலேயுமே பார்ப்பனர்களுடைய சக்தி, அவர்களுடைய கைகள் தான் எல்லா இடத்துலையுமே ஓங்கி இருந்தது. அதுவும் தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா, கல்லூரியில் படிக்கணும், மேற்படிப்பு படிக்கணும்னா சென்னைக்கு தான் வர வேண்டும். மற்ற பிள்ளைகளுக்கு அத்திம்பேர் வீடு, மாமா வீடு, மாமி வீடு இதெல்லாம் இருந்தது. ஆனால் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வந்து தங்கி படிக்க வசதி இல்லை. அப்படி வந்து தங்கி படித்தாலும் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சரியான சாப்பாடு கிடையாது. உணவு விடுதிகளில் உள்ள பார்ப்பனர்கள் உட்கார்ந்துருந்தா அவங்களோட கூட உட்காந்து சாப்பிட முடியாது. சாப்பாடை வாங்கிட்டு வெளில வந்து தனியாக உட்காந்து தான் சாப்பிடணும். இந்த நிலைமையை பார்த்த நம்முடைய சரிசமமாக உட்காந்து சாப்பிட வேண்டும், நம்முடைய பிள்ளைகளும் அவங்களுக்கு சரிசமமாக உட்காந்து சாப்பிட வேண்டும் என்று திருவள்ளுவக்கேணியில் திராவிட சங்க இல்லம் தொடங்கினார் திரு நடேசனார் அவர்கள். நீதி கட்சிக்கான முதல் விதையாக இதைத்தான் நான் பார்க்கிறேன். அதே போல இப்போ நான் சொன்ன மாதிரி 2 பாடப்புத்தகத்தில் வர்ணாசர கோட்பாடு இப்படி திரிக்கப்பட்டிருக்கிறதுன்னா, இன்னைக்கு தொழில்நுட்பம் படிக்கணும்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் பிஇயில் மாணவர்களுக்கு எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது என்று பகவத்கீதையை திணிக்க பார்க்கிறார்கள். நம்மை தவிர வேறு யாரும் கல்வி கற்கக்கூடாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இன்றல்ல 100 இதே வேலையைத்தான் செய்து வருகிறார்கள். இவரோட வழியில் திரு டிஎம் நாயர் அவர்கள் வர்றார். அவர் யார்? அவர் ஒரு செல்வந்தர், மருத்துவர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் அப்போ இருக்கிற காலகட்டத்தில் என்ன சொல்கிறாங்க, மருத்துவம் படிக்கணும்னா சமஸ்கிருதம் கட்டாய பாடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் அது சமஸ்கிருதத்தையும் கற்றுக்கிட்டு மருத்துவர் ஆகிறாரு. நான் கேட்குறேன், மருத்துவத்துக்கும் சமஸ்கிருதத்துக்கும் என்ன சம்பந்தம்? பிஇக்கும் பகவத்கீதைக்கும் என்ன சம்பந்தமோ, எம்பிபிஎஸ்க்கும் நீட்டுக்கும் என்ன சம்பந்தமோ, அதே தான் மருத்துவத்துக்கும் சமஸ்கிருதத்துக்கும் சம்பந்தம். காலங்காலமாக 12 வரை படித்து கவுன்சிலிங், நம்முடைய கலைஞர் கொண்டு வந்த திட்டம் கவுன்சிலிங் மூலமாக மருத்துவராகி இந்தியாவையே, ஒட்டுமொத்த ஆசியாவிலேயே மிகப்பெரிய மிக அதிகமான மருத்துவர்களை, இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடை வந்து இந்தியாவோட மெடிக்கல் ஹப்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு மருத்துவர்களை உருவாக்கி கொடுத்தது நம்முடைய தமிழ்நாடு. இப்போ இந்த இடத்துல நம்மக்கிட்ட நீட்டுங்கிற ஒன்று கொண்டு நித்துனிச்சு, அனிதாங்கிற ஒரு சகோதரியை இழந்தோம். இப்போ வருஷம் 3-4 தங்கைகளை இழந்துக்கிட்டு இருக்கோம். இப்படி பல்வேறு வகையான தாக்குதல்களை நம் மீது தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆட்சிக்கு வந்தோம், சட்டங்களை ஏற்றோம், அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்றோம். ஆனால் இன்று வரை எல்லாராலையும் கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ள செல்ல முடிஞ்சதா? மதம் மாறுகிறோம், கிறிஸ்டியன் ஹிந்துவா மாறுறா, ஹிந்து முஸ்லீமா மாறலாம், யார் வேணா எந்த மதத்துக்கு வேணா மாறலாம். ஆனால் நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா சாதி மாறலான்னு? நான் நாளைக்கு சொல்ல முடியுமா நான் ஒரு பார்ப்பனரா மாறிட்டேன்னு சொல்ல முடியுமா? இதை நான் கேட்கல, அன்று டிஎம் நாயர் இதே கேள்விக்கான விடை தான் அவரும் கேட்டிருக்காரு. அதே கேள்வியை நோக்கி தான் நாமளும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அவரோட வழியில சார் பி டி தியாகராயர், இவர் யாரு? தீண்டாமை எழுத்து குரல் கொடுத்தவர். சென்னையில முதன் முதல்ல கார் வாங்கினவர் சார் பி டி தியாகராயர். மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், பெரும் பணக்காரர், கொடைவள்ளல், மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதி. அவரோட வீட்டில் இருக்கிற கடவுள் சிலைகளுக்கு வெளியிலேருந்து குருக்கள்லாம் வந்து பூஜை பண்ணிட்டு இவர்கிட்ட காசு வாங்கிட்டு போவாங்க. மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயிலில் ஒரு குடமுழக்கு விழா நடக்கும் போது இவருக்கு சார் பி டி தியாகராயர்கிட்ட வந்து டொனேஷன் கேட்குறாங்க.
பத்தாயிரம் ரூபா கொடுக்குறாரு. இப்போ பத்தாயிரம் ரூபாங்கிறது சாதாரண விஷயம் இருக்கலாம், அப்போ பத்தாயிரம் ரூபா டொனேஷன் கொடுக்குறாரு. டொனேஷன் கொடுத்தாரு, இவர் கும்பாபிஷேக விழாவுக்கு போறாரு. இவரை மேலே குடமுழக்குக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறாங்க. என்னன்னு சொல்லி தடுக்கிறாங்க, பிராமணால் மட்டும்தான் மேலே போக முடியும், சூத்திரர்கள்லாம் போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஒரு ஆத்திகவாதியை நாத்திகவாதியா மாத்தி விட்டாங்க. இவர் நேரா போய் நடேசனாரையும் நாயரையும் போய் பார்த்து இவங்க மூணு பேர் சேர்ந்து தொடங்கினது தான் நீதி கட்சி, அதான் ஜஸ்டிஸ் பார்ட்டி. இன்னொரு விஷயம், மகாத்மா காந்தி அவர்கள், அது இவ்வளவு பெரிய கேவலமான விஷயங்கள், தியாகராயருக்கு மட்டுமல்ல மகாத்மா காந்திக்கே நடந்திருக்கு. 1927 மகாத்மா காந்தி அவர்கள் சுற்றுப்பயணத்துக்காக சென்னைக்கு வந்திருக்கிறார். அப்ப கொங்கு மண்டலத்துல சங்கராச்சாரியார் இருக்கிறார். அவர்கிட்ட இவர் ஆசி வாங்கறதுக்காக போறார். போனவரை வீட்டுக்குள்ள விடாம மகாத்மா காந்தி வீட்டுக்குள்ள வந்தா தீட்டுன்னு சொல்லி பின்னாடி இருக்கிற மாட்டு கொட்டகைக்கு வர சொல்லி அங்க ஆசி கொடுக்கிறாரு. யாரு? சங்கராச்சாரியார். சங்கராச்சாரியருக்கு அப்போ வயசு 34, காந்திக்கு வயசு 58. ஒரு மகாத்மாக்கே இந்த நிலைமைன்னா சாதாரண ஆத்மாக்களுக்கான நம்மளுடைய நிலைமை யோசிச்சு பார்த்தீங்களா? சரி, இது வந்து 1927 தான் நடந்துச்சு, அதே இப்ப சொல்றேன்னு கேக்குறீங்களா? இப்பவும் அதே நிலைமை தான். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் சங்கராச்சாரியரை பார்த்தா எங்க உட்காருவாரு? சுப்பிரமணிய சாமி போய் சங்கராச்சாரியரை பார்த்தா எங்க உட்காருவாரு? எங்க உட்கார வைக்கப்படுகிறார்கள்? இதுல தெரியுதா இல்லையா? சரி, எல்லாம் கேக்குறாங்க நீதி கட்சி என்ன செஞ்சீங்க, ஜெயிச்ச நீதி கட்சி என்ன செஞ்சுன்னு கேக்குறாங்க. பெண்களுக்கு முதன் முதலாக இந்தியாவிலே வாக்குரிமையை பெற்றுக் கொடுத்தது நீதி கட்சி தான். பஞ்சமர்கள் ஆதி திராவிடர் என அழைக்க வேண்டும் என்று சொன்னதும் நீதி கட்சி தான். மாணவர் சேர்க்கைக்கு கல்லூரிக்குன்னு ஒரு குழு, அப்பெல்லாம் ஒரு ஒரு கல்லூரியிலும் ஒரு பிரின்சிபால் இருந்தாங்கன்னா பிராமண பிரின்சிபால்கள் தான். பிராமண மாணவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருந்தது. அதை ஒழிக்க வேண்டும் என்று கவுன்சிலிங் முறை, மாணவர்கள் சேர்க்கைக்கு கல்லூரிக்கு ஒரு குழு அமைக்கப்பட்டதும் நீதி கட்சியினுடைய சாதனை. அதே போல் மக்கள் தொகை அடிப்படையில் வேலை வாய்ப்பு பிரதிநிதித்துவம் கொண்டு வந்ததும் நீதி கட்சியினுடைய சாதனை. ஆலயங்களின் சொத்துக்களை பாதுகாக்க இந்து அறநிலைய பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்ததும் நீதி கட்சி தான். அதே போல் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டதும் நீதி கட்சியினுடைய முயற்சியினால்தான். இவர்களுடைய வழித்தோன்றர்கள் தான், இந்த வரிசையில் தான் இந்த திராவிட இயக்க தலைவர் முதன்மையான தலைவராக வருகிறார் நம்முடைய தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். பெரியாரை பத்தி சொல்லணும்னா, மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பம், பணத்துல விருப்பம் இல்லாம நடுவில் கொஞ்ச நாள் சாமியார் மண்ணில கூட சுத்தி இருக்கிறாரு. எனக்கு இந்த புத்தகத்தை பார்த்து தான் தெரிஞ்சது, காசியில கொஞ்ச நாள் சுத்திட்டு இருந்திருக்கார் பெரியார். எதுவுமே எனக்கு வேணாம் வாழ்க்கையில் அப்படின்னு உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது, நான் இந்த புத்தகத்தை பார்த்து படிச்சுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சில இடத்துல பிச்சை எடுத்து சாப்பிட்டுருக்காரு. எந்த பொருள் மீது எந்த ஒரு ஆசையும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி பிச்சை எடுத்து சாப்பிட்டுருக்காரு பெரியார். பிறகு தந்தையோடு சேர்ந்து குடும்ப தொழிலை கவனித்து அப்புறம் ஈரோடு நகர்மன்ற தலைவராக இருக்காரு தந்தை பெரியார் அவர்கள். அதே நேரத்தில் சேலம் நகர்மன்ற தலைவராக இருக்கிறாரு திரு ராஜாஜி அவர்கள். இந்த பெரியார் அவர்களை காங்கிரஸ்ல எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்துடணும்னு ராஜாஜி எவ்வளோ முயற்சி எடுக்கிறார், ஆனால் பெரியார் வந்து முடியாது அப்படின்றார். ஆனால் கடைசியில் காந்தியுடைய தீண்டாமை விலக்கு, மது விலக்கு, நீதிமன்ற புறக்கணிப்பு, காந்தியுடைய ஒத்துழையாமை இயக்கம், நான் கோஆபரேட்டிவ் மூமெண்ட், இதை பார்த்து இந்த ஆசையினால இந்த கொள்கைகளுக்காக காந்தியை பிடித்து இவர் காங்கிரஸ் சேர்றாரு. நகர்மன்ற தலைவர் உட்பட 29 பதவியிலிருந்து விலகிறாரு காந்தியோட நான் கோஆபரேட்டிவ் மூமெண்ட் உட்பட்டி. தன்னுடைய எல்லா பதவிகளையும் விலகி விடுகிறாரு. கதராடை உடுத்துகிறார், மற்றவர்களையும் கதராடை உடுத்த வைக்கிறார். துணைவியார் நாகம்மை, தங்கை கண்ணம்மா அவர்களை கள்ளுக்கடை மறியலுக்கு அனுப்பி வைக்கிறார். அந்த கள்ளுக்கடை போராட்டம் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக வெடித்து காங்கிரஸ் அரசு காந்தியை கூப்பிட்டு சொல்றாங்க, இந்த கள்ளுக்கடை போராட்டம் இந்திய அளவில் வெடிக்கும் போது மிகப்பெரிய ஒரு செய்தியா இருக்கு, இது எப்படியாவது நிப்பாட்டணும்னு சொல்லும் போது காந்தி அவர்கள் சொல்றாரு, மறியலை நிறுத்துவது என் கையில் இல்லை, ஈரோட்டில் உள்ள நாகம்மை கண்ணம்மா இருவரின் கையில் உள்ளதான் உள்ளது என்று காந்தி அடிகளை வந்து காங்கிரஸுக்கு சொல்லி அனுப்புறாரு. அது மட்டுமா, வைக்கம் வீரன் என் பேர் உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும், ஆனா இந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறம் தான் அது உள்ள என்ன விஷயம்னு எனக்கு புரிஞ்சுது. கேரளாவில் திருவிதாங்கூர் சமஸ்தான மைதானம்னு ஒன்று இருக்கு, அங்க ஒரு வைக்கம்ன்ற ஊர், அந்த கோயிலுக்குள்ள பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் அனுமதிக்கப்படுவதில்லை என்று பெரியார் தலைமையில ஒரு மிகப்பெரிய மறியல் போராட்டம் நடத்துறாரு. போராட்டத்தின் விளைவாக அங்க செல்ல
பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் அது உள்ள செல்றதுக்கு அனுமதி அளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வைக்கம் வீரன் என்ற பேரே மக்கள் கொடுத்த பட்டம் அவருக்கு. அப்போதைய இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம்னா, அப்ப ஏடுகள் இப்ப சொல்றாங்களே நியூஸ் பேப்பரு, அப்ப ஏடுகள்லாம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ்காரர்கள் நடத்தியிருக்கிற ஏடுகள். இந்த வைக்கம் போராட்டத்தை பத்தி ஒரு ஏடு கூட எந்த செய்தியுமே போடல. எப்படி திமுக ஆட்சியினுடைய சாதனைகளை எந்த ஏடுகளுமே பேசுறது இல்லையோ, அப்பவும் பெரியாருக்கு இதே நிலைமை தான். திமுக ஏதாவது ஒரு சின்ன தவறு நடந்தா அதை பேசி பெருசா பூதாகரமா ஆக்கி பண்றாங்கல்ல, இப்ப இருக்கிற அதே நிலைமை தான் அப்ப பெரியாருக்கும் நடந்திருக்கு. இதுக்காக தான் பெரியார் வந்து குடியரசு அப்படிங்கிற ஒரு ஏட்டினை போய் வாங்கி அதை தான் நடத்த முன் வர்றாரு. ஒத்துழையாமை இயக்கம், பிரிட்டிஷ் கல்வி புறக்கணிப்புல திரு பெரியார் அவரும் ஈடுபடுறாரு. அப்போ சேரன் மாதேவியில தேசிய கல்வி நிலையம் அப்படின்னு ஒண்ணு காங்கிரஸ் துவக்குறாங்க. அதோட பொறுப்பாளரா திரு வாவே சுப்பிரமணிய ஐயர் அவர்களை நியமிக்கிறாங்க. அவர் நியமிச்சது மட்டும் இல்லாம இந்த குருகுலத்தை நடத்துறதுக்கு எல்லா இடத்துலயும் போய் வசூல் பண்றாங்க. வசூல் பண்றாங்க எல்லா இடத்துல, எல்லாருக்கிட்டையும் வசூல் பண்றாங்க. ஆனா அது உள்ள போய் பார்த்தா பிராமண மாணவர்களுக்கு மட்டும் இட்லி உப்மா காஃபி, நம்ம திராவிட மாணவர்களுக்கு பழைய சோறு கஞ்சி கூழ், தனித்தனி தண்ணீர் பானைகள், படுக்க சாப்பிட தனித்தனி இடம். இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது திரு பெரியார் அவர்கள் காங்கிரஸ் கமிட்டியுடைய செயலாளர். இது அவருக்கு தெரிஞ்ச உடனே நன்கொடை கொடுக்கத நிற்பாட்டுட்டு அந்த குருகுலத்தை இழுத்து மூடி விட்டார் நம்மளுடைய பெரியார் அவர்கள். இப்போ அதே குருகுல கல்வியை தான் புதிய கல்விக் கொள்கைங்கிற திட்டங்கிற பேர்ல மீண்டும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர நினைக்கிறது இந்த பாஜக அரசு. அப்ப இந்த அரசை யார் நடத்துறாங்கன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா? பார்ப்பனர், பார்ப்பனர் அல்லாதோர், தாழ்த்தப்பட்டவர்களுக்கு மக்கள் தொகையில் அடிப்படையில் பிரதிநிதித்துவம் வழங்க காங்கிரஸ் மாநாட்டில் யாரு பெரியார் தலைவராக இருக்கும்போது அஞ்சு முறை மாநாட்டில் தீர்மானம் கொண்டு வராரு. ஆனால் தீர்மானத்தை நிறைவேற்றவே விடலை. இதுக்கு கோச்சுக்கிட்டு தான் பெரியார் காங்கிரஸ்லேருந்தே வெளில வர்றாரு. அப்பொழுதுதான் அவர் கண்ட அந்த இயக்கம் தான் சுயமரியாதை இயக்கம். நீதி கட்சியும் பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம் கொள்கைகளில் ஒன்றே. 1937 நடந்த தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்று மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் முதல்வராகிறார். பார்ப்பனத்துக்கு எதிரான பெரியாரின் பிரச்சாரம் பெரிய அளவில் பேசப்படுறதுனால ராஜாஜிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பெரியாரை எப்படியாவது ஆஃப் பண்ணணும்னு சொல்லி என்ன பண்றாரு, ஹிந்தியை கொண்டு வந்து கட்டாய பாடமாக திணிக்கிறாரு. ராஜாஜி அப்பயே பண்ணிட்டாரு 37. அப்போ நம்முடைய பெரியார் அவர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தி அப்பொழுதான் தாளமுத்து நடராஜனும் சிறையில் மரணம் அடைகிறாங்க. அன்று ராஜாஜி செய்த அதே விஷயத்தை தான் இன்று அமித்ஷாவும் செய்து கொண்டிருக்கிறார். 20 நாட்களுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே சகோதரர் பேசினாங்க, இந்தியாவுக்கே பொதுமொழியா ஹிந்தி மொழி இருக்கணும்னு சொல்லும் போது, ஹிந்தி திணிப்பை கொண்டு வந்தது நம்ம மேல திணிக்கும் போது, அதை எதிர்த்து வந்த முதல் குரல் தமிழகத்திலிருந்து வந்த குரல், அந்த குரல் நம்முடைய தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் நம்முடைய தலைவருடைய குரல். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சோம். அதுக்கு பயந்து ஆளுநர் கூப்பிட்டாரு. ஆளுநரே போன் பண்ணி கொஞ்சம் தயவுசெய்து வாங்க, ஒரு ஆளுநர் யாரை கூப்பிடுவாரு, முதலமைச்சர் தானே கூப்பிடுவாரு. இந்த ஆளுநருக்கு தெரிஞ்சிருக்கு மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்க, மக்கள் யார் சொன்னா கேட்பாங்கன்னு இந்த ஆளுநருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் நம்ம தலைவரை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன, தலைவர் போறாரு எதுக்கு ஆளுநர் நம்ம கூப்பிடுறாரு அப்படின்னு ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கிறீங்களாமே. ஆமா, எதுக்கு, நீங்க தான் சொல்லியிருக்கீங்க ஹிந்தி வந்து பொது மொழினா, ஐயோ நாங்க அப்படிலாம் சொல்லவே இல்லைங்க அப்படின்னு நம்ம தலைவர் கேட்டிருக்காரு. இது உங்களுடைய கருத்தா இல்ல அரசுடைய கருத்தான்னு ஆளுநர் தெளிவா சொல்றாரு, இது அரசுடைய கருத்து. அது மட்டும் இல்ல, அடுத்த நொடியே வந்து அதை அறிவித்த அமித்ஷா அவர்கள் அதை பின்வாங்கி தன்னுடைய கருத்தை பின்வாங்கி ஒரு பதிவிடுறாரு. இது யாருக்கு கிடைத்த வெற்றி, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திராவிடத்துக்கும் நம்முடைய தலைவருக்கும் கிடைத்த வெற்றி. இதற்கு பிறகு நீதி கட்சியினுடைய தலைவராகிறார் தந்தை பெரியார் அவர்கள். திராவிடர்களுக்கான இயக்கம் என்பதால் நீதி கட்சி திராவிடர் கழகமாகிறது. அந்த வரிசையில் பெரியாரின் தளபதியான அண்ணா திமுகவை உருவாக்குகிறார். எழுத்து, பேச்சு, திரைப்படம் என வளர்ந்தது திராவிட முன்னேற்ற கழகம். மீண்டும் நடந்தது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம். அதன் பிறகு நடந்தது மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்படுகிறது. ராஜாஜிக்கான முக்கியத்துவம் காங்கிரஸ்லேயே குறைஞ்சிருது. அதற்கு பிறகு காமராஜர் முதல்வர் ஆகிறார். இதுக்கப்புறம் தான் தேர்தலில் திமுக போட்டியிடலாமா வேணான்னு ஒரு ரெண்டு விதமான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஒரு சாரார் தேர்தலில் போட்டியிடக்கூடாதுன்னு சொல்றாங்க, ஒரு சார் தேர்தல் போட்டியிடணும்னு சொல்லும்போதுதான் நம்முடைய 1956 திமுகவின் இரண்டாவது மாநில மாநாடு திருச்சியில் நடக்குது.
அப்போ பொது தேர்தலில் போட்டியிடலாமான்னு வாக்கெடுப்பு நடக்கிறாங்க. வாக்கெடுப்பு நடத்தும் போது போட்டியிட வேண்டும் என்று கிட்டத்தட்ட 57,000 பேரும் போட்டியிட வேண்டாம் என்று 4,000+ பேரும் போட்டு போடுறாங்க. அப்போ அதுக்கு அடுத்து வர 1957 தேர்தலில் காங்கிரஸ் 100 தேர்தலில் போட்டியிட்டு காங்கிரஸ் 151 இடங்களும் திமுக 11 இடங்களிலும் ஜெயிக்கிறோம். அண்ணா, கலைஞர், பேராசிரியர், ஆசை தம்பி, சத்தியவாணி முத்து உட்பட 15 பேர் எம்எல்ஏ ஆகி சட்டமன்றத்துக்கு போறாங்க. அப்படி போட அண்ணா அவருடைய முதல் சட்டமன்ற உரையிலேயே அவர் தெளிவாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வரணுன்றார். என்ன, சென்னை மாகாணத்துக்கு பெயரை மாத்தி தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணுங்கிறத முதன் முதல்ல கொண்டு சட்டமன்றத்தில் பேசுறது பேரறிஞர் அண்ணா அவர்கள். பிறகு 1968 தான் முதல்வர் ஆனதும் மெட்ராஸ் ஸ்டேட்டை தமிழ்நாடு என பெயர் மாற்றியதும் அதே அறிஞர் அண்ணா அவர்கள் தான். 57 தேர்தலில் வெறும் 15 இடங்கள், 62 தேர்தலில் 50 இடங்கள் திமுக ஜெயிக்குது. ஆனால் அண்ணா தோக்குறார். அண்ணா இங்கே தோத்தாலும் மாநிலங்களவை உறுப்பினராக டெல்லிக்கு செல்றார். அண்ணா மாநிலங்களவை உறுப்பினராக சென்றதுக்கப்புறம் அவருடைய பேச்சை கேட்கறதுக்கு நேரு உட்பட இந்தியாவுடைய அத்தனை தேசிய தலைவர்களும் நாடாளுமன்றத்தை காத்து கிடக்கிறாங்க. அப்படிப்பட்ட புகழ்பெற்ற அண்ணாவுடைய பேச்சுகள். 1967 தேர்தலில் 173 இடங்களை போட்டியிட்ட திமுக 130 இடங்களில் வெற்றி பெற்றது. அண்ணா முதல்வர், நாவலருக்கு கல்வி அமைச்சர், கலைஞருக்கு பொதுப்பணித்துறை. கலைஞர்கிட்ட வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு பொதுப்பணித்துறை கொடுத்துருக்காங்களே, இந்த துறையை நீங்கள் எப்படி பார்ப்பீங்கன்னு. கலைஞர் சொல்கிறாரு, எந்த துறை ஒதுக்கப்பட்டாலும் நாங்கள் அதை நன்றாக நிர்வகிப்போம், அதற்கு காரணம் எங்கள் கூட இருப்பது அண்ணாதுறை என்று கலைஞர் சொல்லியிருக்கார். அண்ணாவோட ஆட்சியுடைய சாதனைகள் பார்த்தீங்கன்னா, நம்முடைய சகோதரர் சொன்னாரு, தமிழ்நாட்டிலிருந்து ஹிந்தி திணிப்பு விரட்டப்பட்டது. அதே போல் இருமொழி திட்டம், அதை கொண்டு வந்ததும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான். தமிழ்நாட்டில் முதன் முதல்ல உலக தமிழ் மாநாடு நடத்தினதும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான். குடிசை மாற்று வாரியம் கொண்டு வந்ததும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான். அப்படிப்பட்ட அண்ணா 1.5 ஆண்டு காலம் தான் முதலமைச்சராக இருந்தார். 1969 பிப்ரவரி 3 அண்ணா அவர்கள் மறைந்தார். உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒரு இறுதி ஊர்வம் நடந்தது என்றால் அது நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு தான். கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் அந்த இறுதி ஊர்வலத்தை கலந்து கொண்டதாக கின்னஸ் பதிவு சொல்லுகிறது. அண்ணாவுக்கு பிறகு அவருடைய தளபதியாக அடுத்து வந்த களம் கண்டவர் நம்முடைய கலைஞர் அவர்கள். திருக்குவளையிலே 1924 பிறந்து மாணவராக திருவாரூரிலே படித்து, படிக்கும் போதே மாணவ நேசன், அதற்கு பிறகு முரசொலி என்ற பத்திரிகைகளை தொடங்கியவர். தமிழ் மாணவர் மன்றம் என்ற ஒன்றை உருவாக்கி அதை நடத்தியவர். 60-க்கும் மேற்பட்ட படங்களுக்கு வசனம் எழுதியவர். தன் எழுத்தாலும் பேச்சாலும் புத்தி கூர்மையாலும் அனைவரையும் கவர்ந்தவர். இந்தி எதிர்ப்பு, கள்ளக்குடி போராட்டம் கலந்து கொண்டு பலமுறை சிறை சென்றவர். அண்ணாவின் மறைவுக்கு பிறகு கலைஞர் முதல்வரானார். 1970 கோவில் கருவறை நுழைவு போராட்டத்தை அறிவித்தார் திரு பெரியார். ஆனால் அதே ஆண்டே அர்ச்சகர் சட்டம் கொண்டு வந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அதுபோல அறங்காவலர் குழுவில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருவர் கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்று சட்டத்தை கொண்டு வந்தார் நம்முடைய தலைவர் அவர்கள். அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் 12 பேர் ரிட் மனுக்கள் தாக்கல் செய்தார்கள். அந்த 12 பேரும் பார்ப்பனர்கள். அப்போது முடியாததை கலைஞர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அடுத்தடுத்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தையும் கொண்டு வந்தவர் நம்முடைய தலைவர் அவர்கள். அதன்படி பல்வேறு சமுதாயங்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு, தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு அர்ச்சகராவதற்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. அதை எதிர்த்தும் சிலர் உச்ச நீதிமன்றத்தில் சென்று தடை வாங்கினர். ஒரு சில கோயில்கள் ஆகம விதிகளை சொல்லி இன்னும் அது நடைபெறாமல் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் செய்கிற முதல் வேலை அந்த சட்ட போராட்டத்தை நடத்தி அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற அந்த சட்டத்தை கலைஞர் செய்ய நினைத்ததை நம்முடைய தலைவர் செய்து காட்டுவார் என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதுபோல கலைஞருடைய சாதனைகள், அது சாதனை சொல்லுனா இன்னும் சொல்லிட்டே 8 ஆச்சு, 9 ஆகிடும். அதனால சில சாதனைகள் மட்டும் நான் எழுதி வச்சிருக்கேன், அதை மட்டும் நான் படிச்சிடறேன். பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டம், கை ரிக்ஷாக்கள் ஒழிப்பு, கண்ணொலி வழங்கும் திட்டம், ஊனமுற்றோர் நல்வாழ்வு, மாற்றுத்திறனாளிகள் வாரியம், இதே போல் திருநங்கைகள் நலவாரியம், மாநில சுவையாட்சி, தமிழ்தாய் வாழ்த்துக்கு பெருமை, இந்துக்களுக்கு எதிரான கட்சி என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தை எவ்வளவு சொல்லுவாங்க. ஆனா முதன் முதல்ல இந்து சமய அறநிலையத்துறையை கொண்டு வந்து அதை அமைத்தது, அதற்கு ஒரு அமைச்சரை உருவாக்கியதும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான். அவங்க சாமிக்கு பாதுகாப்பு கொடுத்ததும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான். தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்ததும் நம்முடைய கலைஞர் தான்.
அதே போல் தெற்கு ஆசியாவிலே மிகப்பெரிய நூலகத்தை அமைத்து அதற்கு அண்ணாவினுடைய பெயரை வைத்ததும் நம்முடைய தலைவர் தான். குமரியிலே வள்ளுவர் சிலை, அது போய் வள்ளுவர் கோட்டம். சுதந்திர தினத்தனுக்கு இந்தியா முழுக்க இருக்கிற அத்தனை முதலமைச்சர்களும் கோட்டை கொத்தளத்திலே சுதந்திர கொடியை ஏற்றுகிறார்கள் என்றால் அந்த உரிமையை அத்தனை முதலமைச்சர்களுக்கும் பெற்று தந்தது நம்முடைய தலைவர் தான். இதை தவிர எவ்வளவோ சாதனைகள். அரை நூற்றாண்டாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், 13 முறை போட்டியிட்டு அனைத்து தேர்தலிலும் வென்றவர், 5 முறை முதல்வர். இப்படி வாழ்நாள் முழுவதும் போராடிய நம்முடைய கலைஞர் தன் இறப்பிலும் போராடி அதிலும் வெற்றி பெற்றார் என்பதுதான் கலைஞருடைய பெருமை. கலைஞரை அண்ணாவின் அருகிலே ஓய்வெடுக்க சட்ட போராட்டம் நடத்தி அந்த போராட்டத்திலே கலைஞருக்கு வெற்றியை தேடி தந்தது நம்முடைய தலைவர். கோபாலபுரத்தில் இளைஞர் மன்றம் என்றை உருவாக்கி வட்ட பிரதிநிதி, பகுதி பிரதிநிதி, பொதுக்குழு உறுப்பினர், இளைஞரணி செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், சென்னை மாநகரத்தின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயர், துணை பொதுச் செயலாளர், பொருளாளர், செயல் தலைவர், தலைவர் என்று அனைத்து மக்களாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தாலும் ஒரே தலைவர் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய தலைவர் தான் நம்முடைய இப்போதைய தலைவர். இப்பொழுது அப்போ பார்த்தீங்கன்னா கட்சியில திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அலுவலகம் வந்து அன்பகம். கலைஞர் வந்து இதை விட பெரிய அலுவலகமாக வேணும்னு அறிவாலயத்தை வாங்குறாரு, அறிவாலயத்தில் கட்சி அலுவலகத்தை கட்டுறாரு. அப்போ ஒரு போட்டி வருது, அன்பகத்தை எந்த அணிக்கு கொடுக்கறதுன்னு. அப்போ கலைஞர் வந்து ஒரு போட்டி வைக்கிறார், எந்த அணி கட்சி வளர்ச்சி நிதியை அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் அன்பகம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்முடைய தலைவர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் கிராம கிராமமாக சென்று ஒரு கொடி ஏத்தினா 10 ரூபா, ஒரு படம் திறந்தா 20 ரூபா, ஒரு திருமண விழாவில் கலந்துக்கிட்டா 5 ரூபாயுன்னு சொல்லி வசூல் பண்ணி கட்சி வளர்த்து ரீதியா 500,000 ரூபாயை கலைஞர்கிட்ட கொடுத்து அப்படி பெற்றது தான் இப்போ இளைஞரணியினுடைய தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய அந்த அன்பகம். அந்த அன்பகத்தில் தான் நான் தினமும் உட்காந்து இப்போ பணியாற்றி கொண்டிருக்கேன் போது எனக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. விசாவில் சிறை கொடுமையை அனுபவிச்சது எல்லாமே உங்களுக்கு தெரியும். கட்சியை கட்டுக்கோப்பாக இன்றும் வழிநடத்து கொண்டிருக்கிறார். ஒட்டுமொத்த இந்தியாவே சென்ற தேர்தலில் பார்த்துருப்பீங்க, 38 தொகுதி, ஒட்டுமொத்த இந்தியாவே வந்து மோடியை செலக்ட் பண்ணாலும் தமிழ்நாடு மட்டும் தனியே தனித்து நின்று நம்முடைய தலைவர் அவர்களை, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை அந்த வெற்றியை தேடி தந்ததுன்னா அது நம்முடைய தலைவருடைய பெருமை. உழைப்பு உழைப்பு உழைப்பு, உழைப்பின் மறுபெயர் ஸ்டாலின் என்று கலைஞருடைய வாழ்க்கையிலே வாழ்த்தை பெற்றவர் நம்முடைய தலைவர் அவர்கள். 3000 ஆண்டுகால திராவிட ஆரிய போரில் சுழன்றவால் நடேசனார், தியாகராயர், TM நாயர், பெரியார், அண்ணா, கலைஞர் கைகளில் சுழன்று இன்று நம் தலைவர் கைகளில் வந்திருக்கிறது. வரும் தேர்தலில் நாற்காலியை பிடிப்பது மட்டுமல்ல நம்முடைய பணி. இந்துத்துவ சக்திகளை அடியோடு வேறெடுக்க களம் இறங்குவோம், அதற்கு உறுதி ஏற்போம். சீரிய பெரியோர்கள் சிந்திப்பார்கள், சிறிய இளையோர் அதை செய்து முடிப்பார்கள் என்ற கூற்றின்படி நீதி கட்சியினர் சிந்தித்ததை தந்தை பெரியார் செய்து முடித்தார். ஈரோட்டு சிங்கம் தந்தை பெரியார் செய்ய நினைத்ததை அவருடைய தளபதி அண்ணா செய்து காட்டினார். காஞ்சி தலைவன் சிந்தித்ததை அவருடைய தளபதி நம்முடைய முத்தமிழர் கலைஞர் செய்து முடித்தார். முத்தமிழர் கலைஞர் சிந்தித்ததை அவருடைய தளபதி நம்முடைய தலைவர் செய்து முடிப்பார். இன்று நம் தலைவர் சிந்திப்பதை அவரின் ஆணையாக ஏற்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணியின் தம்பிகளாக நாங்கள் இது செய்து முடிப்போம் என்று சூளுரைத்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.